சென்னை SSN கல்லூரியில் பொறியியல் பட்டப்படிப்பு படிக்கும் செல்வி மாஷா நசீமை மேடைக்கு அழைக்கிறேன். இந்த பெண் நாகர்கோவில் பகுதியை சார்ந்தவள். இதுவரை இவள் 8 அறிவியல் கண்டுபிடிப்புகளை உருவாக்கியுள்ளாள். இவரது கண்டுபிடிப்புகள் பொதுமக்கள் மாணவர்கள் தினசரி சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருப்பதுதான் தனிச்சிறப்பு. 4வது வகுப்பில் படிக்கும் பொழுது இந்த பெண் திருடர்கள் வீட்டிலோ அல்லது கடைகளிலோ புகுந்துவிட்டால் எச்சரிக்கை செய்யும் அலாரம் கருவியை கண்டுபிடித்துள்ளார். அதன் பிறகு ரயில்வே ஸ்டேஷன்களில் ரயில் நின்றால் பல பேர் கழிப்பறைகளை யூஸ் செய்வதால் பெரிய அசுத்தமாகிறது. இதை பார்த்த இந்த பெண் அதற்காக ஒரு கருவியை கண்டுபிடித்தாள். இந்த கருவியை சர்வதேச அளவில் நடைபெற்ற இளம் விஞ்ஞானிகள் அரங்கில் அறிமுகப்படுத்தியதன் மூலம் பல பேரின் பாராட்டுதல்களை பெற்றாள். அத்தோடு நமது நாட்டில் ரயில்களில் இவர் கண்டுபிடித்த இந்த கருவியை உபயோகிக்கவும் முயற்சிகள் எடுக்கப்பட்டது. ஏனோ தெரியவில்லை, அந்த திட்டம் முழுமையாக இன்னும் நடைபெறவில்லை. அடுத்ததாக இந்த பெண் மின்சாரத்தில் இயங்கும் சீல் வைக்கும் கருவியை கண்டுபிடித்துள்ளாள். பொதுவாக அரசு அலுவலகங்களில் சீல் வைப்பதற்கு அரக்கை நெருப்பில் காண்பித்து உருக்கி வைக்க வேண்டிய இடத்தில் ஊற்றி அதன் மீது ஏதாவது அடையாளம் வைப்பது வழக்கம். இதை கேள்விப்பட்ட இவர் மின்சாரத்தில் இயங்குகின்ற சீல் வைக்கும் கருவியை கண்டுபிடித்தால் இந்த கருவியை நாகர்கோவிலில் நடைபெற்ற தேர்தலில் 2 பூத்துக்களில் எலெக்ஷன் கமிஷன் உபயோகப்படுத்தி இருக்கிறது. ஒரு பள்ளி மாணவியின் கண்டுபிடிப்பை அரசு பயன்படுத்தி இருப்பது பெருமைக்குரியது, பாராட்டுக்குரியது. இந்த கண்டுபிடிப்புக்காக இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் ரிசர்ச் கல்லூரியில் IIT நுழைவுத் தேர்வு எழுதாமலேயே இந்த பெண்ணுக்கு சீட் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த கண்டுபிடிப்பு மூலம் குஜராத் தமிழகம் மாநிலத்தைச் சேர்ந்த முதல்வர்களை இவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். இது தவிர பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்ததற்காக முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமை இதுவரை 6 முறை சந்தித்துள்ளார். தனது கண்டுபிடிப்பிற்காக பல சான்றிதழ்களையும் இளம் விஞ்ஞானி பட்டத்தையும் பெற்றிருக்கிறாள். பல நாடுகளுக்கு இது தொடர்பாக மாஷா நசீம் சென்று பாராட்டுதல்களை பெற்றுள்ளாள். எந்த நாடெல்லாம் போயிருக்க நீ? ஜப்பான் அண்ட் UAE சார். ஜப்பான், ஜப்பானுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் இன்வைட்டியா இன்வைட் பண்ணிருந்தாங்க. கெஸ்டா வந்து நாங்க போயிருந்தோம் சார். நான் ஜப்பான் பாக்கவில்லை சார். அந்த பொண்ணை கூட்டிருக்காங்க அடுத்த மக்கள். கங்கராச்சுலேஷன்ஸ். ஜப்பானுக்கு கூட்டிருக்காங்கிறது சாதாரண விஷயம் இல்லாம, ஏன்னா அறிவியல் கண்டுபிடிப்புகளில் ஜப்பான் கிட்டத்தட்ட ஒரு முதன்மை ஸ்தானத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு. அங்க ஒன்னு கூப்பிட்டுருக்காங்கிறது ஒரு பெரிய விஷயம். அப்போ உனக்கு ஜப்பான்ல கூட்டு போனாங்க, ஜப்பான்லயும் உனக்கு ஏதாவது பணம் கொடுத்து கூட்டிட்டு போனாங்களா? எப்படிமா இல்ல ஸ்பான்சர் அங்கதான் சார் எடுத்துக்கிட்டு. ஃபுல் ஸ்பான்சர் எவ்வளவு செலவாச்சு? 5 லட்சம் கிட்ட செலவாயிருக்கும் சார். 10 டேஸ் ஃபுல்லா 5-star ஹோட்டல்ல ஸ்டே பண்ணி ஃபுல்லா எல்லாமே. எதை கண்டுபிடிச்சதுக்காக? இல்ல, இந்தியால இருந்து 75 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் கூட்டிட்டு போவாங்க சார். சோ யூ ஹேட் எ நைஸ் டைம் தேர். எஸ் சார். வெரி குட், வெரி குட். கங்கிராச்சுலேஷன்ஸ். இன்னும் நிறைய நீ கண்டுபிடிக்கணும். அந்த மக்கள் அரங்கம் உன்னை மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன். விரும்புறியா? ரீசெண்டா ஜப்பான்ல வந்து சுனாமி வந்திருக்கு. சோ அதனால
என் மனசு ரொம்ப பாதிச்சது அந்த இன்சிடென்ட். நீங்க சொன்ன மாதிரி எலெக்ஷன்ல நாகர்கோவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க ரெண்டு பூத்ல. சோ அதனால எனக்கு ஃபர்ஸ்டா இன்கமா கிடைச்ச மணி வந்து நான் ஜப்பான் விக்டிம்ஸ்க்கு கொடுக்கலாம்னு இருக்கேன் சார் இந்த ஷோ மூலம். வெரி குட். ஆமா இது வந்து நீ என்ன எம்பசி ஆஃப் ஜப்பான் ரிலீஃப் அண்ட் ஃபார் த ஜப்பனீஸ் பீப்புள். ஓகே ஆல் தி பெஸ்ட். அந்த உங்களுக்கு முன்னாடி இந்த செக்கை நான் காமிச்சிடுறேன். இது நீ அமிச்சுறியா? எனக்கு இந்த மெக்கானிக்கல் போர்டர் இப்ப ரீசெண்டா கண்டுபிடிச்ச ப்ராஜெக்ட்காக எனக்கு டிஎஸ்ஐஆர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் சயின்டிபிக் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் நியூ டெல்லியில இருந்து எனக்கு 30,000 ருபீஸ் சாங்ஷன் பண்ணிருக்காங்க நான் ப்ராஜெக்ட் பண்றதுக்கு சார். அது இல்லாம நான் எனக்கு நேஷனல் லெவல்ல வந்து ஸ்காலர்ஷிப் கிடைச்சது ஐஏஎஸ்ஆர். நீங்க சொன்ன மாதிரி ஐஏஎஸ்ஆருக்கு எனக்கு டைரக்ட் அட்மிஷன் கிடைச்சது. இந்த மாதிரி ஐஏஎஸ் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர்ல வந்து என்னோட ப்ராஜெக்ட் ஃபிளேம்ல சீல் மேக்கர் வந்து டெமோ பண்ணி காமிச்சேன். ஸோ அதுல வந்து எனக்கு அந்த நேஷனல் ஃபெலோஷிப் கிடைச்சது. ஆனா நான் வந்து எனக்கு ஐஏஎஸ்ஆர் போபால்ல போட்டாங்க. ஸோ போக முடியாத காரணத்தினால சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்காலர்ஷிப் வந்து இப்போ கட் ஆச்சு. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் கேட்டு. நியூ டெல்லிக்கு எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா மிஸ்டர் குரேஷி சார் பாக்குறதுக்கு. மதியானம் கொஞ்சம் எங்களை சீக்கிரம் முடிச்சு அமைச்சதுன்னு சொன்னியா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. வெரி குட். ஆல் தி பெஸ்ட். ஐ விஷ் யூ குட் லக். இந்த ஆல் தி பெஸ்ட் நம்மளே போயிட்டு வா. உங்க அப்பாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். என்ன கிருஷ்ணன் என்ன சார் எலெக்ஷன் கமிஷன் இருக்கிறதே ஓட்டு நல்லா போடணும், எந்த ஓடும் கள்ள ஓட்டு உழுக கூடாதுன்னு இருக்கு. அதை கண்டாலே சில பேருக்கு பிடிக்கல. ஓட்டு போடாத வயசுலயே எலெக்ஷன் கமிஷனுக்குள்ள போயிட்டு வருதுன்னா இது முழு வருங்கால சிஎம்மா பிஎம்மா நீங்க தான் கொஞ்சம் சொல்லணும். மக்கள் அரங்கம் விசுவின் மக்கள் அரங்கம் மக்கள் அரங்கம் விசுவின் மக்கள் அரங்கம் மக்களுக்காக மக்கள் நடத்தும் மாபெரும் அரங்கம் மக்களுக்காக மக்கள் நடத்தும் மாபெரும் அரங்கம் மக்கள் அரங்கம் விசுவின் மக்கள் அரங்கம் மக்கள் அரங்கம் விசுவின் மக்கள் அரங்கம் தலையை பொடியாக்கும் வேதனை இருட்டில் மறைந்து தவிக்கும் உண்மையை தேடி அரங்கேற்றும் முட்டி மோதியும் சிறவா கதவை உண்மை பலத்தால் சிறர வைக்கும் கட்டி காத்த கண்ணியமெல்லாம் காற்றல் பரப்பது இது தடுக்கும் திறமல் இருக்கும் இடத்தை தேடி தேரொடு கொடுத்து படம் பிடிக்கும் தேடி தேடி தீமையை திரட்டி நன்மைகள் சூட படம் பிடிக்கும் மக்கள் சக்தியை விஞ்சிய சக்தி எதுவும் இல்லை குறை கொடுக்கும் மக்கள் தொண்டே மகேசு தொண்டு எந்தொரு